அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கிரக கோளாறுகளை நீக்க எளிய குளியல் பரிகாரங்கள் என்ன என்பது பற்றி காணலாம். ஜோதிட நூலின்படி கோள்கள் 9. இவை சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்பனவாகும். கோள்கள் மனிதர் மீதும் உலகில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் மீதும் செல்வாக்கு செலுத்துகின்றன என்ற நம்பிக்கையே ஜோதிடத்தின் அடிப்படையாகும். நவகிரகங்களை வழிபடுதல் மிக தொன்மையான வழிபாடாக இருந்துள்ளது. வரலாற்று ஆய்வின்படி புத்தர் காலத்திலும் இந்த வழிபாடு இருந்துள்ளது. இருப்பினும் நவகிரகங்களை தனியாகவே அக்காலத்தில் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். பண்டைய இந்திய பண்பாட்டில் ராகு கேது தவிர 7 கோள்கள் தேவர்கள் எனவும் அவர்கள் வெவ்வேறு குண இயல்புகளை கொண்டவர்கள் எனவும் கருதினார்கள். இக்கோள்கள் அவரவர் குண இயல்புகளுக்கு ஏற்ப உலகுக்கும் அதில் வாழும் மக்களுக்கும் நன்மையையோ தீமையையோ செய்கிறார்கள் என ஜோதிட நூல் கூறுகிறது. மேலும் ஜாதகத்தில் தற்சமயம் நடக்கும் திசை, கிரகம், நமக்கு அதனால் ஏற்படும் நன்மை தீமைகள் எது என அறிந்து அதற்கேற்ப தீய பலன்களை தரக்கூடிய கிரகங்களுக்கு உரிய பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நற்பலன்களை பெறலாம். தீய பலன் தரக்கூடிய கிரகங்களிடமிருந்து நற்பலன் பெறுவதற்கு நாம் குளிக்கும் போது அந்த கிரகங்களுக்குரிய பொருட்களை நீரில் கலந்து குளித்தால் அந்த கிரகங்களால் உண்டாகும் கெடு பலன்களை குறைத்து நற்பலன்களை பெற முடியும். முதலில் சூரியனுக்குரிய குளியல் பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். கசகசா பொடி செய்து நீரில் கலந்தும் அல்லது குங்குமப்பூ அல்லது ஏதேனும் சிகப்பு மலர்கள் நீரில் போட்டு குளித்து வரலாம். சிறிதளவு போதும். இவற்றை போட்டு 4-5 கோளைகள் நீரில் குளித்துவிட்டு பின்பு வழக்கம் போல குளித்து வரலாம். இரண்டாவதாக சந்திரன். சந்திரனுக்குரிய குளியல் பரிகாரம் தயிரை முதலில் உடல் முழுவதும் தேய்த்துவிட்டு சிறிது ஊறிய பின்பு குளிக்கவும். மூன்றாவதாக செவ்வாய். வில்வக்கொட்டை பொடியை சிறிதளவு நீரில் சேர்த்து குளித்து வரலாம். செவ்வாய் தோஷத்தால் திருமண வாழ்வில் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் மற்றும் திருமண தடை போன்றவற்றிற்கு இது சிறந்த பரிகாரமாகும். நான்காவது புதனுக்குரிய குளியல் பரிகாரம் மஞ்சள் கடுகுடன் சிறிது தேன் கலந்து கங்கை நீர் அல்லது கடல் நீர் சிறிது சேர்க்கப்பட்ட நீரில் குளித்து வரலாம். அடுத்து ஐந்தாவது வியாழனுக்குரிய குளியல் பரிகாரம் கருப்பு ஏலக்காய் போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறிதளவு குளிக்கும் நீரில் ஊற்றி குளித்து வரவும். ஆறாவதாக சுக்கிரனுக்குரிய குளியல் பரிகாரம் பச்சை ஏலக்காய் பொடியை கொதிக்க வைத்த நீரை சிறிதளவு குளிக்கும் நீரில் ஊற்றி குளித்து வரலாம். ஏழாவதாக சனிக்குரிய குளியல் பரிகாரம் கருப்பு எல் சிறிதளவு போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறிதளவு குளிக்கும் நீரில் ஊற்றி குளித்து வரவும். எட்டாவதாக ராகுக்குரிய குளியல் பரிகாரம் மகிஷாசசி இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை சிறிதளவு போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறிதளவு குளிக்கும் நீரில் ஊற்றி குளித்து வரலாம். ஒன்பதாவதாக கேதுக்குரிய குளியல் பரிகாரம் என்னவென்றால் அருகம்புல் சிறிதளவு போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறிதளவு குளிக்கும் நீரில் ஊற்றி குளித்து வரலாம். உங்களது ஜாதகப்படி உங்களுக்கு கெடு பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் எது என நன்றாக தெரிந்து கொண்டு இதுபோல் தொடர்ந்து செய்து வந்தால் கிரகங்களிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் மறைந்து நல்லதே நடக்கும். நன்றி.